ஸ்ரீ மாத்ரே நமக ஸ்ரீ தென்முக வாராகி திருக்கோயில் ராஜபாளையம் அருகில் இருக்கக்கூடிய கலங்காப்பிரி என்ற இடத்துல அற்புதமாக அமைஞ்சிருக்கு. அம்பாளுடைய அனுகிரகத்தை எல்லோரும் பெற்று அம்பாள் பரிபூர்ணமாக இங்கே வந்து அமர்ந்திருக்கிறார், அம்பாளோட சக்தியை நாங்கள் உணர்ந்தோம் அப்படின்னு நிறைய பேர் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ரொம்ப மகிழ்ச்சி. என்னென்னா அம்பாள் வந்து இங்கே அமர்ந்ததுக்கப்புறம் நம்ம கோயில் கட்டிக்கிட்டு இருக்கோம். அவ்வளோ சிறப்பு பெற்ற இந்த தென்முக வாராகி கோயிலில் இப்போ தற்சமயம் கோபுர பணிகள் நடந்துட்டுருக்கு. ரொம்ப சிறப்பான பணி என்னென்னா அந்த கோபுர பணிகளில் நம்ம கலந்து கொள்வது. அதே போல் கோபுரத்துக்கு சிமெண்டோ மணலோ ஒரு செங்கல்னாலும் உங்களால் முடிந்ததை கொடுத்து உதவணும். அப்படி எங்களால் பொருளாக கொடுக்க முடியல அப்படின்னா நீங்கள் பணமாகவோ கொடுக்கலாம். கீழே இருக்கக்கூடிய இந்த ஜிபே நம்பர், ஜிபே, ஃபோன்பே, பேடிஎம் நம்பர்லையோ அல்லது இந்த அக்கௌண்ட்லேயோ நீங்கள் பணமாக அனுப்பிச்சு கோயில் திருப்பணியில் கலந்துக்கலாம். அதே போல் பஞ்சமியில் அன்னதானம் நடக்கிறது, அந்த அன்னதானத்துக்கும் நீங்கள் ஏதாவது உதவி செய்யணும்னு நினச்சிங்கன்னா இதில் கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பரில் பணமாகவோ அல்லது பொருளாகவோ கொடுக்கும்படி அன்போடு கேட்டுக்கிறேன். உங்கள் எல்லோருக்கும் ஸ்ரீ வாராகியுடைய அனுகிரகம் கிடைக்க என் பிரார்த்தனைகள். நன்றி. குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரா, குரு சாக்ஷாத் பரபிரம்மம், தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. குரு பகவானுடைய பரிபூர்ண அனுகிரகம் உங்கள் எல்லோருக்கும் கிடைக்கணும் அப்படின்னு மனதார பிரார்த்திக்கிறேன். இந்த குரு பெயர்ச்சி அப்படிங்கிறது தான் அதிகமாக எல்லோரும் கேட்டுகிட்டே இருக்க ஒரு கேள்வி. இந்த குரு பெயர்ச்சி எப்போ வருது, இந்த குரு பெயர்ச்சினால எங்களுடைய ராசிக்கு என்னென்ன மாதிரியான நன்மைகள் ஏற்படும் அப்படிங்கிறதான் கேட்டுகிட்டே இருக்காங்க. குரு பெயர்ச்சி அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா 1/5/2024 குரு பெயர்ச்சி நடக்கிறது. இந்த குரு பெயர்ச்சி மேஷ ராசியிலிருந்து ரிஷபராசிக்கு குரு பெயர்ச்சி ஆகிறார். அதாவது மேஷ ராசி கார்த்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதத்திலிருந்து ரிஷபராசி கார்த்திகை நட்சத்திரம் 2ஆம் பாதத்துக்கு பெயர்ச்சி ஆகக்கூடியது. வாக்கிய பஞ்சாங்கப்படி அப்படின்னு நம்ம பார்க்கும்போது குரு பெயர்ச்சியானது மாலை சுமார் 5:15 நிகழ உள்ளது. அதாவது 5:30 இந்த குரு பெயர்ச்சியானது நிகழ உள்ளது. இந்த குரு பெயர்ச்சியினால் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன மாதிரியான பலன்கள் அப்படிங்கிறத நம்ம வீடியோவாக வெளியிட்ருக்கோம். அதை நீங்கள் ஒருவேளை பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதில் பாருங்கள். குரு பெயர்ச்சி சம்பந்தமாக வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த ராசி பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தை அடிப்படையாக கொண்ட பலன்களே. உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தசா புத்தி, நடப்பில் இருக்கக்கூடிய தசா அமைப்பை பொறுத்தும் உங்கள் ஜாதகத்தில் உள்ள அந்த கிரகங்களோட நிலை, கட்டங்களில் உள்ள கிரக நிலைகளை பொறுத்தும் இதில் வரக்கூடிய பலன்களில் சின்ன சின்ன மாறுதல்கள் இருக்கும் அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கிறேன். அதாவது இது வந்து கோச்சார பலன்கள் மட்டும்தான், அதாவது பொது பலன்கள் தான். உங்கள் ஜாதகத்தில் உள்ளதும் தசா அமைப்பு படியும் சில சில மாறுதல்கள் இதில் இருக்கும் அப்படிங்கிறத நான் தெரிவிச்சுக்கிறேன். மேஷ ராசிக்கு குரு பெயர்ச்சி எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா மேஷ ராசியிலிருந்தார் குரு பகவான். அந்த மேஷ ராசியிலிருந்து தான் பெயர்ச்சியாகி ரிஷப ராசிக்குள்ளே நுழைகிறார். மேஷ ராசிக்கு செவ்வாய் தான் சுவாமி. எப்போதுமே மேஷ ராசிக்கு குரு நன்மையை தரக்கூடிய கிரகம்தான். குரு பகவான் எந்த இடத்துல இருந்தாலும் மேஷ ராசிக்கு சிறப்பான நன்மைகள், சிறப்பான யோகங்களை தான் தருவார். அதாவது இதுவரைக்கும் ஜென்ம குருவாக இருந்த குரு பகவான் அந்த ஜென்ம குருவிலிருந்து பெயர்ச்சியாகி தனவர குருவாக வருகிறார். அதாவது தன லாப குரு அப்படின்னு சொல்லுவாங்க. 2ஆம் வீட்டை வாக்கு தனவர குடும்பம் அப்படின்னு சொல்லுவாங்க. வாக்கு சாதுரியம், வாக்கு குரு அப்படின்னு சொல்லுவாங்க. 2ஆம் வீட்டில் குரு அமர்ந்தால் வாக்கு சாதுரியம் ஏற்படும். குறிப்பாக படித்து கொண்டு இருக்கவங்களுக்கு அந்த படிப்பில் முன்னேற்றம் ஏற்படும். படித்து கொண்டு இருக்கக்கூடிய மாணவர் மாணவியர்களுக்கு வாக்கு வல்லமை, படிப்பு நல்லா இருக்கும். அதே போல் தனவரம், தன குருவாகவும் இருக்கிறதுனால தொழில் வளர்ச்சி ஏற்படும். தொழிலில் பல மடங்கு உயர்வு, முன்னேற்றத்தை பெறுவாங்க. குடும்பஸ்தானம் அப்படிங்கிற இடத்துலையும் அந்த குரு இருக்கிறதுனால குடும்பஸ்தானம், திருமணம் யாருக்காவது தடையாக இருந்தால் அந்த திருமண தடைகள் விலகும். திருமணம் முடிந்து குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். ஏன்னா புத்திர காரகன் அப்படின்னு பேர் குரு பகவானுக்கு. குரு பகவான் வந்து மேஷ ராசிக்கு 2ஆம் வீட்டில் அமர்வது மிகச்சிறந்த யோகம், அளப்பரிய நன்மைகள் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா தன குரு அப்படின்னு சொல்லுவாங்க, தன லாப குருன்னு சொல்லுவாங்க, இல்லை வாக்கு குருன்னு சொல்லுவாங்க, இல்லை குடும்ப குரு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வாக்கு தனவர குடும்பம் என்ற இடத்துல குரு அமர்ந்திருப்பது ரொம்ப விசேஷமான பலன்களை தரும். இந்த குரு பெயர்ச்சியில் ரொம்ப சிறப்பான பலன்களை பெறக்கூடிய ராசி அப்படின்னு பார்க்கும்போது மேஷ ராசி. ஏன்னா ஒரு பழமொழி உண்டு, குரு நின்ற இடம் பால், குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவாங்க. குரு இருக்கிற இடத்தை விட பார்க்குற இடத்துக்கு ரொம்ப சிறப்பு அப்படிம்பாங்க. அந்த வகையில் மேஷ ராசியில் இதுவரைக்கும் குரு இருந்தார்,
அதனால் ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்ல முடியாது, ஆனால் நன்மையை தான் கொடுத்துருக்கிறாரு. இருந்தாலும் ரிஷப ராசிக்கு குரு பெயர்ச்சி ஆகும்போது ரெண்டாம் வீட்டில் வந்து அமர்வது ரொம்ப ரொம்ப நன்மைகள். மேஷ ராசிக்கு இந்த குரு பெயர்ச்சியில் இடம், வீடு, வாகனங்கள் வாங்கிறது, தொழிலில் வளர்ச்சி, உத்தியோகம் ஏதாவது தேடிருந்தால் அந்த உத்தியோகத்தில் வளர்ச்சி, குடும்பத்தில் சுப நிகழ்வுகள், இதுவரை தடைப்பட்ட விஷயங்கள், இந்த தடைப்பட்ட காரியங்கள் வெற்றிகளை பெறுவாங்க. இந்த குரு இருக்கிறத விட பார்க்கறதுக்கு சிறப்புன்னு நான் சொன்னேன் இல்லையா. இந்த குரு பார்வை, அதாவது 5, 7, 9 என்ற குரு பார்வை உண்டு. அந்த குரு பார்வையினால மேஷ ராசிக்கு என்னென்ன மாதிரி நன்மைகள் அப்படிங்கிறதையும் பார்ப்போம். மேஷ ராசிக்கு குரு பகவானுடைய பார்வை எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, மேஷ ராசியை பொறுத்த மட்டும் செவ்வாய் தான் அதிபதி, குரு நன்மையை தரக்கூடிய கிரகம், ரெண்டாம் வீடான தனவரஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டிருக்கிறார். அவர் பார்க்கக்கூடிய இடங்கள் அப்படின்னு பார்க்கும்போது 5, 7, 9 என்ற பார்வையாக பார்க்கிறார். அதாவது 5ஆம் பார்வையாக 6ஆம் வீட்டையும், 7ஆம் பார்வையாக 8ஆம் வீட்டையும், 9ஆம் பார்வையாக 10ஆம் வீட்டையும் பார்க்கிறார். அதாவது ருணரோக சத்ருஸ்தானம், ஆயுள் ஆரோக்கியஸ்தானம், ஜீவனஸ்தானம் என்ற இடங்களை குரு பார்க்கிறார். குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் குரு பார்க்க கோடி புண்ணியம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த குருவிட பார்வை அவ்வளோ சிறப்பு பெற்றது. அந்த குருவுடைய பார்வையினால் தடைகள் நீங்கும். மேஷராசிக்கு தனவரவு ஏற்படும், உத்தியோகத்தில் ஒரு புத்துணர்ச்சி ஏற்படும். இதுவரைக்கும் தாமதமான விஷயங்கள், வீடு கட்டுவதில் தடை இருந்தாலோ, அல்லது வேலை கிடைக்கிறதுல தாமதமானாலோ, அல்லது கொடுத்த பணம் திரும்ப கிடைப்பதில் தாமதானாலோ, அதெல்லாம் அந்த தடைகள்லாம் நீங்கி வெற்றி மேல் வெற்றியை பெறுவாங்க. அதே போல் பகையாளிகள் கூட அவங்களோட நட்பாகி அவங்களுக்கு நண்பர்களாக மாறுவார்கள். தொலைதூர பயணங்கள் நன்மை தரும். 10ல் ஜீவனத்தில் குரு பார்வை விழுவதனால தொழிலை விரிவுபடுத்துவதற்கும், தொழிலை வளர்ச்சி அடைவதற்கும், தொழிலில் இடமாற்றங்கள் ஏற்படுவதற்கும், இல்லை தொழிலில் புது விஷயங்கள், புதிய தொழில் பண்ணுவதற்கும் யோகா அமைப்புகள் வரும். குருவுடைய பார்வையினால் மிகச்சிறந்த பலனை பெறக்கூடிய ராசிகளில் மேஷ ராசியும் ஒன்று. இருந்தாலும் குரு வழிபாடு செய்வது நல்லது. பக்கத்தில் இருக்கக்கூடிய குரு கஷேத்திரங்கள் சென்று வழிபட்டால் ஏற்கனவே கிடைக்கக்கூடிய நன்மைகள் மேலும் பல மடங்கு சிறந்த நன்மைகளாக அமையும். குருவுடைய பரிபூர்ண அனுகிரகம் மேஷ ராசிக்கு இருக்கு. குரு வழிபாடு செய்து குருவுடைய பலனை பெறுங்கள்.